நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் யாவருக்கும் கிருபியும் சமாதானமும் உண்டாவதாக ஏரோது தன் சகோதரனின் மனைவியிடம் தவறான உறவில் இருந்ததை யோவான் ஸ்நானகன் கண்டித்திருந்தான் அதன் நிமித்தமாக ஏரோதியாள் திட்டம் தீட்டி தன்னுடைய மகளை நாட்டியமாட வைத்து ஏரோதின் மனதை மயக்கி யோவானை கொலை செய்யும்படியாக ஏவினாள் ஏரோதும் கொடுத்த வாக்கை காக்கும்படியாக யோவானை கொலை செய்தான் மத்தையு பதினோராம் அதிகாரம் பதினோராம் வசனத்தில் யோவான் ஸ்நானனை பார்க்கலும் பெரிய தீர்க்கதரிசி தரிசி ஒருவனும் இருந்ததில்லை என்று இயேசு கூறியிருந்தார் இயேசு ஒருவேளை அப்போ சிலர் பனிரெண்டு இரண்டில் தேவதூதனை அனுப்பி சிறையில் இருந்த பேர்வை விடுவித்தாரே அதே போல யோவானையும் விடுவித்திருக்க கூடும் ஆனால் அப்படி நடக்கவில்லை யோவானுக்கு கொடுக்கப்பட்ட பணியை அவன் நிறைவேற்றி முடித்தவனாக இருந்தான் லூக்கா முதல் அதிகாரம் எழுவத்தி ஆறு முதல் எழுவத்தி ஒன்பது வசனங்களில் காண்கிறபடி தன் வாழ்நாள் முழுவதையும் மேசியாவின் வருகையை அறிவிக்கும்படியாக தன்னை ஆயத்தப்படுத்தி இருந்தான் தேவன் யோவானுக்கு மிக சிறப்பான காரியத்தை பரலோகத்தில் வைத்திருந்திருப்பார் ஆனாலும் இவ்வுலக வாழ்விலே யோவான் இயேசுவின் உறவினன் யோவானுடைய சீடர்கள் வந்து உடலை எடுத்து அடக்கம் பண்ணி பின்பு போய் அந்த சங்கதியை இயேசுவுக்கு அறிவித்தார்கள் பதிமூணாம் வசனம் இயேசு அதை கேட்டு அவ்விடம் விட்டு படவில் ஏறி வனாந்தரமான ஒரு இடத்திற்கு தனியே போனார் லாசுருவின் மரணத்தில் கண் கலங்கினவருக்கு நிச்சயமாக யோவானுடைய மரணம் துக்கத்தை கொடுத்திருக்கும் ஆகவே தனித்திருக்கும்படியாக விரும்பினார் ஆனால் அது நடந்ததா இல்லை இயேசு இருக்கிறார் என்பதை கேள்விப்பட்ட மக்கள் அவர்களது சொந்த தேவைகளின் நிமித்தம் இயேசுவை அணுகினார்கள் ஜனங்கள் அதை கேள்விப்பட்டு பட்டணங்களிலிருந்து கால்நடையாய் அவரிடத்திற்கு போனார்கள் என வாசிக்கிறோம் தலைவனாய் இருப்பவர்களுக்கு இம்மாதிரியான காரியங்கள் அடிக்கடி நடைபெறும் இயேசு ஒருவேளை கூறியிருக்கலாம் நான் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறேன் என்பதை நீங்கள் காணவில்லையா நான் தனித்திருப்பது அவசியம் என்பதை நீங்கள் உணரவில்லையா என்று கேட்டிருக்கலாம் ஆனால் அவர் அவ்வாறாக செய்யவில்லை மாறாக மற்றவர்களின் தேவையை காண தொடங்கினார் மற்றவர்களுடைய வாழ்வை எவ்வாறு சிறப்பாக்கலாம் என்பதில் அக்கறை கொண்டார் அந்த ஜனங்கள் மீது மனம் இறங்கினார் இருந்தவர்களை சுகமாக்கினார் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் இருக்கிறார் இன்றைக்கும் வியாதியஸ்தர்களை காணும்போது அவர் மனதுருகுகிற தேவனாயிருக்கிறார் ஆனால் அவருடைய குணமாக்குகிற வல்லமை மார்க்கு பதினாறு பதினெட்டு மற்றும் யோவான் பதினாலு பன்னிரெண்டின்படி படி இயேசுவின் சீடர்களாகிய நம்மிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய வாழ்விலே காணப்படுகின்ற துயரங்களை போக்குவதற்கு சிறப்பான வழி எது தெரியுமா மற்றவர்களுக்கு பணிபுரிவது இயேசு கூறுகிறார் வேலைக்காரனாய் இருக்க கடவன் சவன் லீடர்ஷிப் வேலைக்கார தலைவன் அப்படி வேலைக்கார தலைவனாய் இருப்பது நமக்கும் நம்மிடத்தில் உதவி பெற்றுக்கொள்பவர்களுக்கும் தீர்வாக அமையும் நாம் ஜெபிப்போம் உன்னதத்திலிருந்து இறங்கி எங்கள் தேவைகளை எல்லாம் சந்தித்த எங்கள் தெய்வமே இந்த அருமையான நாளில் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் உண்மை ஆராதிக்கிறோம் எங்கள் வாழ்க்கையின் நோக்கமெல்லாம் உண்மை போல் நாங்கள் மாற வேண்டும் தகப்பன வேலைக்கார தலைவனாய் இருக்கும்படியாக நாங்கள் ஒவ்வொருவரும் விரும்புகிறோம் மற்றவர்களுக்கு உதவி செய்யும்போது பணி புரியும் போது ஏற்படுகின்ற மகிழ்ச்சியினையும் மன நிறைவினையும் பெற்றுக்கொள்ளும்படியாய் எங்களுக்கு உதவி செய்யும் இந்த நாள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் இனிதாக இருக்கட்டும் மீட்பர் யேசுவின் பெயராளை ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே அமேன்